ஸோ ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி வந்து படங்கள் வந்தாலே வந்து வெறும் கமர்ஷியல் படங்கள் தான் இருக்கும். ஒரு 4 ஃபைட்டு 4 சாங்கு ரொமான்ஸு அது இதுன்னு நிறைய விஷயங்கள் வந்து வந்தாலே மோஸ்ட்டாக கமர்ஷியல் படங்கள் தான் இருக்கும். பட் அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் வந்து வாழ்வியலும் மண் சார்ந்த படங்களாக வந்து இயக்கிட்டு இருந்தாரு நம்ம தங்கர் பச்சன். ஸோ அவரோட இயக்கத்தில் யோகி பாபு, அதிதி பாலன், ஜிவிஎம், பாரதிராஜா, அதுக்கப்புறம் சாரல், ஸோ இவங்களாம் நடித்து வெளிவந்த படம் தான் கருமேகங்கள் கலைகின்றன. ஒரு அப்பனும் பிள்ளையும் 10 வருஷமா பேசாம இருந்திருக்கேன். இப்ப நீங்க மாமா கிட்ட பேசல, அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். என்னை செருப்பால் அடிக்கிற மூஞ்சியை பார்த்தாலே எனக்கு பிடிக்கும். அப்ப போங்க. சோ தங்கர் பச்சன் பத்தி நம்ம சொல்லியாச்சு. சோ வந்து இந்த படம் எப்படா இருக்குது, இந்த படமும் அதே மாதிரி ஃபிளேவரோட இருக்கா, மண் சார்ந்த விஷயங்களா இருக்கா அப்படின்னு கேட்டா, இந்த படம் வந்து மண் சார்ந்த விஷயங்களா இல்ல, பெண் சார்ந்த விஷயங்களா இருக்குது. அப்பா எங்க இருக்காரு? நீ எங்கடா இருக்க? படத்தோட எல்லா கதையுமே ஒரு பெண்ணை பத்தியும், பெண்ணுக்கான அந்த காதல் பத்தியும், மத்த புரிதல் பத்தியும், அந்த மாதிரி பெண் சார்ந்த விஷயங்களாவே அந்த படம் ஃபுல்லாமே இருக்குது. ஸோ பெண் சார்ந்த விஷயங்களா இருக்கனால அவரோட மண் சார்ந்த விஷயங்களான அந்த ஒரு பரபரப்பான விஷயங்களும் அந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களும் படத்துல இருக்கா அப்படின்னு கேட்கிறப்ப கண்டிப்பா படத்துல இருக்குது. ஆனா அது ரொம்ப ஸ்லோவா படத்துல வந்து காட்டியிருக்காங்க. ஏன்னா தங்க படங்கனாலே வந்து ரொம்ப ஸ்லோவாக செட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பூஸ்டப்பான ஒரு விஷயத்தை காட்டி அதுக்கப்புறம் நம்மளை வந்து நல்லா நெகிழ செய்யும். பட் இந்த படம் வந்து அந்த மாதிரி ஸ்லோவாக இருந்து பெருசாக பூஸ்டப் பண்ண மாதிரி தெரியல. பட் படம் வந்து உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோட நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக படம் பிடிக்கும். படம் பிடிக்கடா ஏதோ ஒரு போரிங் அப்படின்னு எதுக்கோ வந்து பார்க்குறோம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோட போய் பார்த்தீங்கன்னா படம் உங்களுக்கு பிடிக்காது. சட்டத்தையும் நீதியும் காப்பாற்றுற பேரில் பொம்பளைங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கீங்க சார். இலவச சட்ட உதவினர் போர்டு மாட்டி வச்சுக்கிட்டு ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுறீங்கன்னு அப்பா நினைச்சேடா. அவன் கொடுத்த பிச்சை காசுக்கா இருந்தாமே நீலாம் ஃப்ரீயாக கொடுன்னு அவசியம் கிடையாது ஐயா, நான் காசு கொடு நீங்கள் போங்க. பட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல வாட் எவர், நீங்கள் கடைசியாக வந்து படத்தில் இருக்க கருத்துக்களாக சில விஷயம் சொல்லியிருப்பாங்க, அந்த விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து படம் உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலாலும் அந்த கருத்து வந்து கண்டிப்பாக உணர்வீங்க. அடவேங்க யோசிக்காதீங்க, இப்போ நான் தான் பெரிய பணக்காரன் இந்த உலகத்திலேயே. எனக்கு ஒரு அற்புதமான நண்பனை ரொம்ப நாள் பரிசு மாதிரி கடவுள் எனக்கு கொடுத்துருக்கா. ஜஸ்டிஸ் ராமநாதன்னா அதுக்கு பேர் நேர்மை, நேர்மைன்னா ஜஸ்டிஸ் ராமநாதன் தான். ஸோ வந்து என்னடா இப்படி பேசிட்டே இருக்கிறான், படத்தோட கதை என்னடா அப்படின்னு கேட்குறப்ப, ஜிவிஎம் பையனாவும் பாரதிராஜா வந்து அப்பாவாக இருக்கிற ஒரு கதை, அந்த கதை ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. அதுக்கப்புறம் அதிதி பாலனுக்கு வந்து தனக்கு யார் அப்பானே தெரியாத ஒரு வாழ்வியல், அவங்களோட லைஃப் ஸ்டோரி. அதுக்கப்புறம் வந்து யோகி பாபு தான் எனக்கு அப்பான்னு சொல்லிட்டு இருக்க ஒரு பொண்ணு, சாரல் ஒரு பொண்ணு, பட் வந்து ரியலாக வந்து யோகி பாபு அப்பா கிடையாது. ஸோ இந்த மூணு பேரோட கதையும் ஹைப்பர் லிங்க்லாம் வந்து ஒரு ஒரு இடத்துல நிற்குது. ஸோ அந்த ஒரு இடத்துல வந்து என்னென்ன புரிதல், இவங்க ஏன் வந்து இந்த கதைக்குள்ளே ட்ராவல் ஆகிட்ருக்காங்க, அவங்களுக்கான சொல்யூஷன் சொல்லிட்டு எல்லா விஷயமும் பொறுமையாக வந்து ஃபைனலாக வந்து என்ன சொல்ல வராங்கன்னு அந்த கதையை சொல்றாங்களோ இல்லையோ, நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னு தான் தெளிவாவே வந்து தங்கர் பஜன் வந்து சொல்லியிருக்காரு. நீங்க ஏதோ பெரிய தப்பு செஞ்சிருக்கீங்க தாத்தா. ஸோ இந்த படம் வந்து சீரியஸாகவே செம ஸ்லோவாக இருக்கும், பட் லேகாக இருக்காது. ஏன்னா வந்து ஸ்லோவான விஷயங்களை நம்ம வந்து சொல்லி சூப்பராகவே வந்து காட்டியிருப்பாங்க படத்தோட ஃபர்ஸ்ட் ஒரு 20 நிமிஷத்துலேயே. அது மட்டும் இல்லாமல் படத்தில் வந்து இன்னொரு செமையான ப்ரெஸ் பாயிண்ட் என்னன்னு சொல்லப்ப வந்து படத்தோட மியூசிக். ஏன்னா ஜிவி பிரகாஷன் படத்திலே வந்து சொல்லியிருப்பாங்க இசை இளவரசன் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இசையை வந்து நம்மளை வந்து உணர்வுபூர்வமாக ரொம்ப படத்தோட ஒன்றி பார்க்கற அளவுக்கு வந்து இசை வந்து நம்மளை வந்து உட்கார வச்சிருக்குது. எங்கேயுமே நடிக்கதான் தெரியாது. ரியலிஸ்டிக்காக வந்து படத்தில் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஜிவிஎம் அவர் எப்பயும் போல் வந்து அவரோட ஸ்வாக், அவரோட மாஸ் அந்த விஷயங்களா படத்தில் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி அவரோட கேரக்டரும் இருந்திருக்குமா என்னன்னு தெரில, பட் அவருக்கு அதுக்கு அவர் அதே மாதிரி அவர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அதிதி பலன், ஸோ அவங்க பற்றி சொல்லவே தேவையில்ல, அவங்க வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. என்னடா சூப்பர்னா அவங்க மொத்தமாகவே ஒரு 4 சீனில் வந்திருப்பாங்க, அந்த 4 சீனுமே வந்து உணர்வுபூர்வமான சீனாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து யோகி பாபு, படம் வந்து யோகி பாபு தான் ஹீரோ மாதிரி தான் வந்து இந்த படம் வந்து இருந்திருக்கு. ஏன்னா வந்து யோகி பாபோட கதை தான் வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதையாக இருக்கும், இன்டென்சிவான கதையாக இருக்கும். ஏன்னா வந்து படத்தில் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக போகும், ஆனால் செகண்ட் ஹாஃபில் வந்து ஸ்டார்டிங்கே யோகி பாபோட பற்றின கதை தான் ஆரம்பிக்கும். அப்படியே அந்த கதை தான் ஒரு 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 40 நிமிஷம் வந்து அந்த கதை நம்மளை ஹோல்ட் பண்ணி என்ன நடக்கும் சொல்லி பார்க்குற ஒரு கதையாக இருக்கும். நம்ம நாட்டில் பொம்பளை பிள்ளைகள் மட்டும்தான் சார் ரொம்ப பாதிக்கப்படுதுங்க. இந்த கேஸில் ஜெயிச்சேன்னா நான் வேற எங்கேயும் போயிடுவேன், அது எனக்கு முக்கியம். இவர் ரொம்ப நல்லவருங்க. அப்பா சட்டத்தை இந்த மாதிரி ஏழைகளுக்கு அதை பயன்படுத்திருக்காங்க. ஓவராலாக இந்த படம் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் பார்த்தா மட்டும்தான் அந்த ஒரு ஃபீல், ஏன்னா வந்து ஒரு படத்துக்கு வந்து இசை
ஸ்க்ரீன் பிளே எல்லாமே இருந்தால் மட்டும் தான் நம்ம ஃபீல் பண்ணி பார்க்க முடியும். ஸோ வந்து இசை சூப்பராக இருக்குது, ஸ்க்ரீன் பிளே வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்துக்கலாம்னு ஒரு ஃபீல், பட் நல்லா தான் இருந்திருக்கு. ஸோ ரெண்டு விஷயமும் கலந்த மாதிரி ஒரு படத்தை, ஸோ வந்து ஒரு ஃபேமிலியாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த படத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ படத்தை தியேட்டர் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்க.